நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கை தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா மாசான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கே வந்துடும் நோட்டிஃபிகேஷனா. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வேற லெவலில் ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். 25,000 வேக்கன்சிஸ் கிட்டே விட்டுருக்காங்க டோட்டலாக ஜிடி கான்ஸ்டபிள்ஸுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஜாப் விட்டுருந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க இது ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து அப்ளை பண்ண முடியுமா, எங்களாலாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு விடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விடுவாங்கன்னு. ஸோ இந்த தடவை விட்டாங்க. எப்போவுமே 10,000-11,000 வேக்கன்சி இருக்கும், இந்த தடவை 25,800 வேக்கன்சிஸு. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய 3 வருஷத்துக்கான 2012-2013-2015 கொஸ்டின் பேப்பர்ஸும் ஜிடி கான்ஸ்டபுள் படிக்கிறதுக்கான எக்ஸாம் புக்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காகவே நான் கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா ஒரு புக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பரும் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம டெலகிராம் குரூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே அதோட லிங்க்கும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து கிளியராக இல்லை, அதனால் நான் வேறு ஒரு இதுலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே கவர்மெண்ட் ஸ்ட்ரைவ்ஸ் டு ஹாவ் ஒர்க் ஃபோர்ஸ் விச் ரிஃப்ளெக்ஸ் ஜெண்டர் பேலன்ஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா உமன்ஸும் அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக அவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்த்துடலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வர 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு நாள் நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இதோட அப்ளை வீடியோ போட போகிறோம், அதனால் மறக்காமல் செக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னா 2ஆம் தேதி, 31ஆம் தேதி ரெண்டு நாள் எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சலான் நீங்கள் போய் பேங்க்கில் கட்டுறீங்க, சலான் கட்டுறீங்க அப்படின்னா 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சலான் பில் பண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னா லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகிறேன். இதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25,271 வேக்கன்சிஸு. ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனிவேர் இன் இந்தியா போடுவாங்க. ஸோ இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துனா, இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் 10th ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதும், குரூப் 4 மாதிரி இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பாருங்கள், 18-23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க யூஆர் கேண்டிடேட்ஸுக்கு. நீங்கள் ஒரு வேளை ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 26 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 28 வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபா வரைக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு லெவல் சேலரி இது வந்து. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபிடின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா. உமன் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்ளை ஆன்லைன் அப்ளை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு நம்ம அப்ளை வீடியோவும் போட போகிறோம், அதையும் மறந்துடாதீங்க. இப்போ இதோட சிலபஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதோட சிலபஸ் வந்து பாருங்கள், பார்ட்டி வந்து ஜென்ரல் ரீசனிங்கு, அடுத்து ஜென்ரல் நாலேஜு, அடுத்து பாருங்கள் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஈஸியான மேத்தமெட்டிக்ஸு, அடுத்து பாருங்கள் இங்கிலீஷு இல்லை ஹிந்தி வந்து 25 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின், டோட்டலாக எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு, டோட்டல் 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் படிச்சிங்கன்னா, லைட்டாக படிச்சிங்கனாலே நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ், அதாவது என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா சப்டிவிஷனில் வந்து என்னென்ன கேட்டிருப்பாங்க, ரீசனிங்கில் என்ன கேட்டிருப்பாங்க, ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய்ட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
சிபிடி பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், மேல் கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா ரேஸ் இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் ஓடணும்னா 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்தில் ஓடணும். அதுவே ஃபீமேல் உமனாக இருந்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8.5 நிமிஷத்தில் ஓடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதோட ஹைட் அண்ட் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டாக பாருங்கள், நீங்கள் வந்து ஜென்ரலு, ஓபிசி, எஸ்சிஎஸ்டி யாராக இருந்தாலும் 170 சென்டிமீட்டர் மேல் இருக்கணும். உமன் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 157 இருந்தால் போதும். ரிலாக்ஸேஷன் இருக்குது, யார் யாருக்கு அப்படின்னா மினிமம் எஸ்டிக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் இருக்குது, 162 இருக்கணும். அந்த பக்கம் ஃபீமேலுக்கு வந்து 150 இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், செஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், ஓபிசி, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து 80 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு அதெல்லாம் கிடையாது. ப்ரோ எக்ஸாம் எங்கே ப்ரோ இருக்கும் சென்டர்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயுமே சென்டர் இருக்கும். மதுரையில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கும், திருநெல்வேலியில் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே சென்டர்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட க்வெஸ்சன் பேப்பர் லிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கோட லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரீஷ் குமரன். நன்றி, வணக்கம்.